back to our channel. இன்னைக்கு வீடியோ எதை பத்திங்கிறது வந்து தம்ப்நெயிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நம்ம சேனல் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆயிட்டோம். கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ஒரு வீடியோ எடுத்துட்டு நான் அப்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் வந்து YT ஸ்டுடியோ போய் பார்க்குறப்ப 100 அப்படிங்கிற அந்த கவுண்டை பார்த்ததுமே வந்து பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. ஒரு போன வாரம்லாம் வந்து இந்த 96-95 அந்த மாதிரியே கவுண்ட்ல இருந்துச்சு. அப்புறம் நேத்திக்கு வந்து 99 ரீச் ஆயிட்டோம். பட் இன்னைக்கு சடனாக இந்த 100 பார்த்ததுமே வந்து அந்த ட்ரிபிள் டிஜிட்டை பார்த்ததுமே ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸாக தான் இருந்தது. டெய்லி வந்து என் பசங்களும் நானும் பார்ப்போம், ஏதாவது சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்து கிடைச்சிருக்கா, இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனால் கூட வந்து அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருக்கும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் 2 வருஷமாகவே நான் வந்து சேனல் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டே தான் இருந்தேன். பட் ஆனால் ஹஸ்பண்ட் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எதுக்கு தேவையில்லாமல் யாராவது ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டா நீ அப்செட் ஆயிடுவ அப்படின்ட்டு சொல்லிட்டு வேணாம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பயும் அவருக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைதான். பட் ஆனால் பசங்க வந்து சடனாக ஒரு நாள் வந்து அவங்களே ஒரு வீடியோ பண்ணி August 12 அன்னைக்கு வந்து ஒரு வீடியோ போட்டானுங்க. போட்டுட்டு என்னுடைய வாட்ஸ்அப்ல இருக்க கான்டாக்ட்ஸ் எல்லாத்துக்குமே அதை ஷேர் பண்ணிட்டு ஆண்டியா அங்கிளான்னு எதுவும் பார்க்கல, சப்ஸ்கிரைப் ஆண்டின்னு போட்டு ப்ரொஃபைல் ஏதாவது ஜென் போட்டோ இருந்தால் உடனே அங்கிள்னு போட்டு பசங்களே வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் இந்த சேனல் வந்து தொடங்குச்சுங்க. அப்புறம் பசங்க ஒரு 2-3 வீடியோ என்னமோ பண்ணிட்டு இருந்தானுங்க அவனுங்களாம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, ஓகே நம்ம 2 வருஷமா ஆசைப்பட்டு இருந்தது வந்து பசங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே உள்ள இறங்கிட்ட வீடியோஸ் போடுறதுல வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டடா வந்து போட ஆரம்பிச்சேன். அப்போ ஸ்டார்டிங்ல எல்லாம் பெருசா வியூஸ் எல்லாம் ஒன்றும் போகலை, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணினாங்க, அதுக்கப்புறம் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க நிறைய பேர் வந்து. நம்ம ஒரு 30-35 பேர் பக்கம் வந்து அன்சப்ஸ்கிரைப்ல இருந்தது. அதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாகவுமே இருந்தது. ஆனால் என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஃபேஸ்புக் மூலமாக தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி சேனலை பற்றி வெளியில் தெரியறதுக்காக. ஏன்னா அப்போ தான் நம்ம அவங்களுக்கு தெரியும், நான் யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. பட் அவங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் கொடுத்தாங்கங்க. என் சேனல் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோன்னு சொன்னதுமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்க. அது அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். கொஞ்சம் டவுனாக இருந்தப்ப வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து யார்கிட்டருந்து வந்ததுன்னா மோனிகா சதீஷ்குமார்ங்கிறது. நான் சொல்கிறது வந்து வெளியிலேருந்து வந்தவங்க, எனக்கு தெரியாதவங்க வந்து ஒரு கமெண்ட் போட்டாங்க. அவங்க இந்த லைஃப் ஸ்டைல் பற்றி இதை பற்றியெல்லாம் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா அதை தான் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு உற்சாகமாக இருந்தது. ஓகே நம்ம வீடியோ வெளியில் யாரும் பார்க்குறாங்க, அவங்க நம்மக்கிட்ட கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் வந்தது. அப்போ திருப்பியும் வந்து அந்த மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஓகே நம்ம வீடியோஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒன்று ரெண்டு கமெண்ட்ஸ் வெளியிலேருந்து வர்றப்ப நமக்கு உண்மையாகவே அது ஒரு பெரிய ஒரு எனர்ஜியாக தாங்க இருக்குது, ஒரு உத்வேகமாக இருக்குது. அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனலாகவே இருக்குது. கண்டிப்பாக வந்து முடிச்ச அளவுக்கு என்னால் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். கண்டிப்பாக வீடியோஸ் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோஸோட அனலிட்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நிறைய வியூஸ் போயிருக்கிற வீடியோவோட அனலிட்டிக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் உங்களுக்கு. அதில் எப்படி இருக்குன்னா சப்ஸ்கிரைப்டோடைய பர்சன்டேஜை விட நாட் சப்ஸ்கிரைப்டோடைய பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மோரர்லெஸ் வந்து கொஞ்சம் ஈக்குவலாகவே இருக்கும். சப்ஸ்கிரைப்டு வந்து ஒரு 50னா நாட் சப்ஸ்கிரைப்டு வந்து 50 பேர் இருக்கும். 100 பேர்னா 50 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, 50 பேர் பண்ணாதவங்க தான் இருக்கும். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே நம்ம நம்புவோம் ஃபியூச்சரில் அவங்களும் வந்து நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ இன் அனதர் வீடியோ. திரும்ப திரும்ப எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய நன்றி வந்து என் சார்பாகவும் என் பசங்க சார்பாகவும் நான் சொல்லிக்கிறேன். இந்த சேனலுக்கு முக்கிய காரணம் வந்து என்னுடைய பசங்க தான். அவனுங்களுக்குமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோட ஆசை 2-3 வருஷமா நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தது வந்து என் பசங்களால தான் வந்து இது எல்லாமே வந்து என்னுடைய பசங்க தான். இந்த சேனலுக்கு முழுக்க காரணம் வந்து என்னுடைய பசங்க தான். அது என்னுடைய சின்ன பையன் ஹரி வந்து பெரிய சப்போர்ட் எனக்கு. வீடியோ எடுத்து கொடுக்கறது, எடிட் பண்ணுறது எல்லாமே வந்து அவன் தான் பண்ணுவான். என் பெரியவனும் கொஞ்சம் பண்ணுவான். பட் சின்னவன் வந்து கொஞ்சம் அதிகம், பெரியவனை விடவே கூட சின்னவன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எனக்கு ஹெல்ப் பண்ணுறான். அவங்க ரெண்டு பேருக்குமே தேங்க்ஸ். வியூவர்ஸ் ஆன உங்களுக்கும் தேங்க்ஸ். சி யூ இன் அனதர் வீடியோ. பை பாய்.